கியூட்டா இருக்கா? ஹாய், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஹாலோவீன். உங்க வீட்டில் என்ன செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பேய் நம்பிக்கை இருக்கா? எனக்கு வந்து இருட்டு இல்லைன்னா நான் பேயை நம்ப மாட்டேன் பகல் எல்லாம். ஆனால் இருட்டு வந்துருச்சுன்னா கொஞ்சம் பேய் பயம் வந்துடும். அதுவும் இருட்டில் தனியாக இருக்கணும்னா பேய் பயம் வந்துடும் எனக்கு. இந்த ஹாலோவீன் பார்த்தீங்கன்னா அப்ராடில் தான், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான் மெயினாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக யூஎஸ்லேருந்து நம்ம ஊருக்கும் வந்துடுச்சு. இந்தியாவிலேயே இப்போல்லாம் நிறைய ஃப்ளாட்ஸ்லாம் ஹாலோவீன் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அந்த பம்ப்கின் கவர் பண்ணுறது, பூசணிக்காயில் இருந்து பேய் மாதிரியெல்லாம் உருவம் பண்ணணும் இல்லையா, அதுக்கு தான் பூசணிக்காய் வாங்க போகிறேன் நான். நேற்று நைட்டு நிறைய நேரம் வரைக்கும் எனக்கு வேலை இருந்தது, அதனால் ஐ எம் எ பிட் டயர்ட். இப்போ தான் பூசணிக்காய் வாங்கிறதுக்காக கிளம்பியிருக்கேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாக் போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா காலையில் இன்றைக்கி அந்த எக்ஸசைஸும் ஆச்சு அப்படின்னு வாக்கிங் வந்திருக்கேன். வாக்கிங் முடிச்சுட்டு நம்ம போய் பம்ப்கின் வாங்க போகலாமா? இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹாலோவீன் வந்துட்டதுனால இந்த சீப் பம்ப்கின் இருக்குது பார்த்தீங்களா, ATP-க்கெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். செயின்ஸ்பரிஸில், டெஸ்கோ, மாரிசன்ஸ் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் சீப்பாக கிடைக்கும் ATP-க்கெல்லாம். ஆனால் வந்து அந்த இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன், அந்த டைம் ஃப்ரேமே எல்லாம். ஸோ இப்போ வந்து நான் கார்டன் சென்டரில் தான் போய் வாங்கணும். கொஞ்சம் அதை விட விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும், பட் பரவாயில்ல, இன்றைக்கி வாங்கிட்டு கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஹெல்த்தியான ஹாலோவீன் ட்ரீட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரட்டுமா? ஏன்னா ஹாலோவீன் வந்தாலே நிறைய அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் பயம் என்ன தெரியுமா? ஏகப்பட்ட கேண்டீஸ், சாக்லேட்ஸ் குழந்தைங்க சாப்பிட்டு நிறைய சுகர் ரஷ் வரும். நான் வந்து சில சூப்பரான ஸ்பூக்கி ஐட்டம்ஸ் பண்ணுவேன் ஹாலோவீனுக்கு, ஆனால் சூப்பர் ஹெல்த்தி. அதை எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன். முதல்ல போய் பம்ப்கின் வாங்க போவோம். இன்றைக்கி லன்ச் டைமில் பார்த்து என் கூட பம்ப்கின் வாங்குறதுக்கு வரேன் அப்படின்னு இருக்காரு. ஏன்னா யூஸ்வலாக வந்து நாங்கள் பசங்களோட சேர்ந்து தான் போய் வாங்குவோம். ஆனால் இந்த தடவை இன்றைக்கி மண்டே இல்லையா, நாங்கள் வாங்குறதுக்கும் லேட் ஆகிடுச்சு. பசங்க ஸ்கூலில் இருக்காங்க, ஸோ நாங்கள் ரெண்டு பேர் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. சூப்பர் மார்க்கெட்ல 8 TP-க்கு வாங்கிட்டு வந்திருக்கலாம். இங்க இந்த வீல் பேரோல கொஞ்சம் தனியா பம்ப்கின்ஸ் அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க, கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்குல்ல, கருப்பு கருப்பாக. என்ன ப்ரைஸ்? இதுவும் 4 pounds பம்ப்கின் தான், பட் வேறு ஏதாவது உள்ளே இருக்கான்னு பார்ப்போம். இங்கேயும் நிறைய பம்ப்கின்ஸ் வச்சுருக்காங்க, நல்ல காலம், நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் சின்ன பம்ப்கின் தான், அந்த 3 pound பம்ப்கின்ஸ் தான் இதுவும். வாவ், இந்த மிளகாய் பார்த்தீங்களா எவ்வளோ அழகழகாக இருக்குல்ல, ஆசையாக இருக்குது பார்த்தாலே. எனிதிங் ரெட் அண்ட் ஆரஞ்சு கலர் வந்து அது ஹாலோவீன் தீம். இந்த சைட்லேயும் நிறைய பம்ப்கின்ஸ் இருக்குது, அது என்ன ப்ரைஸ்ன்னு பார்ப்போம். இந்த ஹாலோவீன் டெக்கரேஷன்ஸே இந்த மாதிரி நேச்சுரல் செடிங்க வச்சு டெக்கரேஷனே அழகாக இருக்குல்ல. இதுவுமே 4 pounds தான், ஆனால் 4 pounds தேவையில்லை, இவ்வளோ பெருசாக இருந்தாலும் அது சரி வராது. ஸோ நம்ம வந்து அந்த 3 pounds பம்ப்கினே வாங்கிட்டு போயிடலாம். இங்கே பாருங்களேன், இந்த லெமன் ட்ரீ எவ்வளோ அழகாக இருக்குல்ல, எவ்வளோ சூப்பராக காய்ச்சிருக்கு பாருங்கள். நல்ல பெரிய பாட்டில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி லெமன் ட்ரீ வீட்டில் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப வருஷமாக ஆசை. இது என்ன ப்ரைஸ்ன்னு பார்க்கலாம். 350 pounds. 350-னா ஒரு 33,500 ருபீஸ் வரும். காஸ்ட்லியாக தான் இருக்கும், ஏன்னா இது வந்து வளர்த்த மரமே இல்லையா. நான் சூப்பர் ஹெல்த்தியான ஹாலோவீன் ட்ரீட்ஸ் பண்ணலான்னு சொன்னேன்ல, அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். உங்கள் எத்தனை பேர் வீட்டில் உங்கள் பசங்க வந்து விச்சாக ட்ரெஸ் பண்ணுறாங்க? விச்சஸ் இல்லாத ஹாலோவீன் எங்கேயுமே கிடையாது இல்லையா. ஸோ முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, அந்த விச்சஸ்லாம் யூஸ் பண்ணுற ப்ரூம் ஸ்டிக்ஸ் பண்ணலாம். இந்த ப்ரூம் ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி சீஸ் ஸ்ட்ரிங்ஸ் வாங்கிக்கோங்க. இது இந்தியாவிலையும் பார்த்தேன், இது எல்லா இடத்துலையுமே விற்கிது. வேறு வேறு பிராண்டில் கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப ஹெல்த்தியான சீஸ், நிறைய வந்து கால்சியம் இருக்குது அதில். அதில் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. சீஸை எடுத்துட்டு இது வரைக்கும் பார்த்தீங்களா, இதில் இந்த டாப் பார்ட் இருக்கு இல்லையா, முக்கால்வாசி விட்டுடுங்க. இந்த டாப் பார்ட் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி ஸ்லிப் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து அவங்களோட ப்ரூம், அது நல்லா விரிஞ்சு வரணும் இந்த மாதிரி.
இந்த அளவுக்கு போதும் நம்ம ப்ரூம் ஸ்டிக்கு. இந்த பிரெட்சல் ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, இது கடையிலேயே விற்கும். இது நல்ல ஹெல்த்தி ஐட்டமாகவே கிடைக்குது. உங்களுக்கு பிரெட்சல் கிடைக்கல அப்படின்னா அதில் தான் இந்த மாதிரி தின்னாக வரும். அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் பிரெட் ஸ்டிக்ஸ் கூட எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு இது இருக்கு பார்த்தீங்களா, நம்ம ஏற்கனவே பண்ணி வச்ச அந்த ப்ரூம் இருக்கு இல்லையா, தொடப்பம், அதுக்குள்ளே இதை விட்டுடுங்க. அது இந்த ஹாரி பாட்டரில் வர்ற அப்படியே அந்த ப்ரூம் ஸ்டிக் மாதிரி ஆகிடும், விச்சோட ப்ரூம் ஸ்டிக் மாதிரி. இதை பார்த்தீங்களா, இது நல்லா விரிச்சு விட்டுக்கணும். இதை பாருங்க, அடுத்தது ஆப்பிளில் வந்து ரொம்ப ஸ்பூக்கியான மான்ஸ்டர் மவுத் பண்ணலாம். நாம ஆப்பிள் நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. இதில் லைட்டாக லெமன் ஜூஸ் தடவி விட்டுட்டிங்கன்னா அந்த ஆப்பிள் பீசஸ் வந்து கருப்பாகாமல் இருக்கும். அதில் இந்த மாதிரி ரெண்டு ஸ்லைஸ்க்கு நடுவில் பீனட் பட்டர் வச்சு ஃபில்லப் பண்ணிக்கோங்க. இதில் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணின ஆல்மண்ட்ஸை வச்சோம்னா அதில் ரொம்ப ஸ்கேரியான பல் இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸ்ட்ராபெரி இருந்ததுன்னா அதில் ஒரு ஸ்லைஸ் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதை நாக்கு மாதிரி, அதாவது ரெண்டு பல், அதுக்கு நடுவில் நாக்கு இப்படியே நீட்டிட்டு இருக்கிற மாதிரி ஸ்கேரியாக பண்ணலாம். சூப்பர் மான்ஸ்டர் மவுத் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மான்ஸ்டர் மவுத்தை பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்காது, சிரிப்பு வருதா? எனக்கு சிரிப்பு தான் வருது அந்த ரெண்டு பல்லு வாய் நீட்டிட்டு இருக்கிறத பார்த்தா. இருக்கிறதுலையே ரொம்ப எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த பனானா கோஸ்ட் தான். இதை பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. வாழைப்பழம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த எண்டு பிட்டு தான் நமக்கு வேணும். இதுவே நல்ல நீளமான வாழைப்பழமாக இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு கோஸ்ட் பண்ணலாம் ஒரு வாழைப்பழத்தில். மேலே வந்து இந்த மாதிரி சாக்லேட் சிப்ஸை உள்ள பதிச்சு அதில் வந்து கண்ணு மூக்கு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இதுதான் கோஸ்ட். இதை நீங்கள் என்ன பண்ணலாம் தெரியுமா, ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரோசன் ட்ரீட்டாகவும் கொடுக்கலாம் நீங்கள். அதுவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். க்ரீப்பி ஸ்பைடர் பண்ணுவோமா? இப்போ இந்த க்ரீப்பி ஸ்பைடர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு கிராக்கர்ஸ் எடுத்துக்கோங்க. இது வீட் கிராக்கர்ஸ் தான், ரொம்பவே ஹெல்த்தியான கிராக்கர்ஸ் கிடைக்குது கடையில். இதில் ஒன்று எடுத்துட்டு அது மேலே நீங்கள் பீனட் பட்டரோ அப்படி இல்லைன்னா ஆல்மண்ட் பட்டர் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிரெட்சில் ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு இந்த சைடில் மூணு இல்லை நாலு இன்னொரு சைடில் அதே எண்ணிக்கை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி இன்னொரு கிராக்கர்னால வச்சு மூடிடுங்க. இப்போ இதுக்கு இந்த ஸ்பைடருக்கு ஒரு அழகான ஃபேஸ் வேணும் இல்லையா, அதுக்கு திருப்பியும் வந்து கொஞ்சம் சாக்லேட் சிப்பை வந்து பீனட் பட்டரில் லைட்டாக தொட்டுக்கோங்க கீழே, அப்போ தான் அது ஸ்டிக் ஆகும். அது மேலே ரெண்டு கண் வாய் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா சூப்பரான க்ரீப்பி ஸ்பைடர் ரெடி. க்ரீப்பி ஸ்பைடர் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அடுத்ததான் என்ன தெரியுமா பண்ண போகிறோம், ரொம்ப ஈஸியான ஒரு பூசணிக்காய் பண்ண போகிறோம். இந்த பம்ப்கின் வந்து நீங்கள் ஒரு ஃபுல் பம்ப்கின் பேட்சே பண்ணலாம். நிறைய குழந்தைங்களை வீட்டுக்கு ஹாலோவீன் பார்ட்டிக்கு கூப்பிட்டீங்கன்னா இந்த ஸ்நாக் பண்ணுறது ரொம்ப ஈஸி அண்ட் செம ஹெல்த்தி கூட. நீங்கள் நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி ஆரஞ்சஸை வந்து பீல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்வீட் பீஸ் இருக்குது தெரியுமா, சுகர் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அந்த டாப் பிட் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது நம்ம ராவாவே சாப்பிடலாம் இந்த பீஸை. இந்த சுகர் பீஸை வந்து இதுக்கு மேலே இந்த மாதிரி குத்தி வச்சிட்டிங்கன்னா வாயிலா உங்களோட குட்டி பம்ப்கின் ரெடி. அடுத்ததாக வந்து எக்கு நல்லா ஹாட் பாயில் பண்ணி அது மேலே இருக்கிற ஷெல்லெல்லாம் பீல் பண்ணி எடுத்துக்கணும். முதல்ல எக்கு இந்த மாதிரி ஹாஃபாக லென்த் வைஸ் கட் பண்ணிக்கணும். அதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி ஆலிவ்ஸை கட் பண்ணி அது நடுவில் வச்சோன்னா இதுக்கு பேர் என்ன தெரியுமா, என் பசங்க வச்சுருக்கிறது ஸ்கேரி எக் ஐ. இது பசங்க ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நம்ம என்ன மாதிரி வேணால் சூப்பர் ஸ்பெஷலான ஹெல்த்தியான ஹாலோவீன் ஸ்நாக் பசங்களுக்கு பண்ணோம். இப்போ கொஞ்ச நேரத்தில் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேரும் வராங்க. எங்கே போகிறோம் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் ஹாலோவீன் ஸ்பெஷல் ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் போகிறோம். நீங்களும் என்னால் வரீங்களா? என்னோட ஹாலோவீன் காஸ்ட்யூம் எப்படி இருக்கு, கியூட்டா இருக்கா? ஹாலோவீன் விக் இது பசங்களோடது. பசங்க இப்போதான் வந்து ஹாலோவீனுக்கு ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகிட்டே இருக்காங்க. அவங்களோட விச் காஸ்டியூம் அதுக்கப்புறம் வேம்பையர் காஸ்டியூம் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த விச் ஹேட்டு பாருங்கள், இது வருஷா வருஷம் சேர்த்து வைக்கிறது. இன்னும் ரொம்ப சின்னதாக இருந்ததெல்லாம் எடுத்து கீழே தூக்கி போட்டேன் நான், டிஸ்போஸ் பண்ணிவிட்டேன் அதை.
ஏதோ இது வந்து ஐ திங்க் இது வேம்பயர். எஸ் இட்ஸ் வேம்பயர். இது இந்த வாட்டி வாங்கினது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாஸ்க் எல்லாம் இது வந்து எங்கே வெனிஸில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு மாஸ்க்கு அதுவும் போடலான்னு எடுத்து வச்சுருக்காங்க. விச் காஸ்ட்யூம் தான் நிறைய இருக்குது. இதுவும் வேம்பயர் தான். இந்த ரெட் ட்ரெஸ் கூட அதுவும் வேம்பயர் தான். நான் ரெண்டு பம்ப்கின் வாங்கிட்டு வந்திருக்கேன். யூஸ்வலாக நாங்கள் நிறைய பம்ப்கின் வாங்கி கவர் பண்ணுவோம். இந்த தடவை நான் வாங்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டதுனால 3 pounds வாங்கினதுனால நான் ரெண்டு தான் வாங்கியிருக்கேன். பெரிய சைஸ் வந்து 4 pounds காட்டினேன் இல்லையா, அது வாங்கல, அது கவர் பண்ணுறதுக்கு சரியாக வராது. இது வாங்கிட்டேன். இதை எப்படி கவர் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதில் மேல அந்த டாப் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது நல்லா அழகாக ரவுண்டாக வந்து கத்தியால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும், கையில் ஏதாவது போட்டுக்க கூடாது. அது நல்லா அழகா கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா உள்ள இருக்கிற அந்த ஃப்ளஷ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பம்ப்கினோட சதை, அந்த சதை பகுதியை நல்லா ஸ்கூப் பண்ணி எடுத்துடுங்க. அது நீங்க ஸ்பூனால எடுக்கல, இல்ல கையாலேயே சுரண்டி எடுத்தோம்னா கூட வந்துடும் அது அழகா, அந்த வேத சதை எல்லாமே வந்துடும். அது நீங்க வேஸ்டே பண்ணாதீங்க. அது நான் யூஸ்வலா என்ன பண்ணுவேன் தெரியுமா, இந்த ஆர்கானிக் பம்ப்கின் தான், அது வந்து நான் ஸ்வீட் ஐட்டம் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவேன். நான் யூஸ்வலா மஃபின்ஸ் பண்ணுவேன் பம்ப்கின்ல, அப்படி இல்லைன்னா பம்ப்கின் பை கூட பண்ணலாம், ரொம்ப ரொம்ப பாப்புலர். நல்லா ஸ்கூப் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி சைட்ல வந்து நமக்கு என்ன மாதிரியான ஸ்கேரி ஃபேஸ் நமக்கு பிடிக்குமோ, என்ன டிசைன் வேணுமோ, இல்ல யூஸ்வலா ஒரு வீடு கூட பண்ண வேண்டாம், அந்த மாதிரி என்ன மாதிரி வேணுமோ அது ஒரு பென்சிலையோ இல்ல ஸ்கெட்ச் பென்ல வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு அதை அழகா கத்தியால் இந்த மாதிரி குத்தி குத்தி கட் பண்ணி எடுத்துடணும். நைட் ஆனதுக்கு அப்புறமா இருட்டில் இதுக்குள்ள ஒரு கேண்டில் வச்சு வச்சோம்னா அவ்வளவு அழகா இருக்கும், அவ்வளவு ஸ்பூக்கியாவும் இருக்கும். Maybe I could have seen it all coming, that I wouldn't grow wiser for each day. பசங்க எல்லாரும் இப்பதான் ட்ரிக் ஆர் ட்ரீட்டுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பீட்சா கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இப்பதான் பண்ணியிருக்கேன் நான். சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு.